நமஸ்காரம், வெல்கம் டு சதீஷ் சங்கர்ஸ் வைப்ஸ். இந்த வீடியோ பதிவில் தமிழ்நாட்டில் உள்ள நவக்கிரக கோவில்களை பார்க்க போகிறோம். இந்த 9 கோவில்களும் கும்பகோணத்தை சுற்றி ஒன்றுக்கு ஒன்று அருகாமையில் அமைந்துள்ளன. 9 நவக்கிரக கோவில்கள் எங்கு அமைந்துள்ளன, அந்த கோவில்களின் தலவரலாறு, சிறப்புகள் மற்றும் பெருமைகள், அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு நவக்கிரக தலங்களின் வழிபாட்டு முறைகளை பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். முதலாவதாக நம்ம பார்க்க போகிறது சூரியன் ஸ்தலமான ஸ்ரீ சிவ சூரிய பெருமான் திருக்கோவில். இந்த கோவில் தஞ்சாவூர் மாவட்டம் சூரியனார் கோயில் என்ற ஊரில் அமைந்துள்ளது. சூரிய பகவானுக்கு இந்தியாவில் 2 இடத்தில் மட்டுமே கோவில் உள்ளது. வடக்கே கோனார்க் கோயில், தெற்கே இந்த சூரியனார் கோவில். கோனார்க்கில் உருவ வழிபாடு இல்லை, ஆனால் இந்த சூரியனார் கோவிலில் உருவ வழிபாடு உள்ளது. கருவறையில் சூரிய பகவான் மேற்கு முகமாக பார்த்தபடி இடதுபுறத்தில் உஷாதேவியுடன், வலதுபுறத்தில் பிரத்யுக்ஷாதேவி எனும் சாயாதேவியுடனும் நின்றபடி திருமண கோலத்தில் காட்சி தருகின்றார். சூரிய பகவான் தமது இரு கரங்களிலும் செந்தாமரை மலர்களை ஏந்தி புன்முறுவலுடன் விளங்குகிறார். சூரிய பகவான் உக்கிரம் அதிகம், அதன் வீச்சை யாராலும் தாங்க முடியாது. ஆகவே அவரை சாந்தப்படுத்தும் பொருட்டு குரு பகவான் எதிரில் உள்ளார். அதனால்தான் சூரிய பகவானை வழிபட முடிகிறது. மேலும் சூரியனை நோக்கியபடி சூரியனின் வாகனமான குதிரை இருக்கிறது. சிவலிங்கத்துக்கு முன்னே நந்தி இருப்பது போல் இங்கு குதிரை இருக்கிறது. நவக்கிரகங்கள் அனைத்தையும் ஒரே இடத்தில் பார்க்கக்கூடியதும் நவக்கிரகமே மூலஸ்தானமாக அமைந்த கோவில் இது. மற்ற நவக்கிரக தலங்களில் பரிவார தேவதைகளாக மட்டுமே உள்ளனர். இங்கு திருமண கோலத்தில் 2 மனைவியரோடு சூரிய பகவான் உள்ளது சிறப்பு. உக்ரமாக இல்லாமல் இங்கு சாந்த சுரூபமாக சூரிய பகவான் காட்சி தருவது குறிப்பிடத்தக்கது. இத்தலத்தில் பிற கிரகங்கள் அனைத்துக்கும் தனித்தனி சந்நிதி உள்ளது. இங்குள்ள நவக்கிரகங்கள் எல்லாமே அனுகிரகம் உள்ளதாக இருக்கிறது. இங்குள்ள நவக்கிரகங்கள் யாருக்கும் வாகனங்கள் இல்லை. வாகனங்கள் இல்லாத நவக்கிரக நாயகர்களாக மட்டுமே அருள்பாலிக்கின்றனர். இந்த கோவிலில் கோபுர தரிசனம் செய்து முதலில் விநாயகரை வழிபட வேண்டும். அதன் பிறகு விஸ்வநாதர், விசாலாட்சியை வழிபட்டு பின்பு சூரிய பகவானை வழிபட வேண்டும். சூரிய பகவானுக்கு எதிராக அமைந்துள்ள குரு பகவானை வழிபட்டு பின்பு நவக்கிரக சந்நிதிகளை வழிபட்டு வர வேண்டும். நவக்கிரக தலங்களில் சூரிய தலம் முதன்மையானது என்பதால் இங்கு பக்தர்கள் பெருமளவில் வருகை புரிந்து தங்கள் பல்வேறு கஷ்டங்கள் நீங்க பிரார்த்தனை செய்து கொள்கிறார்கள். ரெண்டாவதாக நம்ம பார்க்க போகிறது சந்திரன் ஸ்தலமான ஸ்ரீ கைலாசநாதர் திருக்கோவில். இந்த கோவில் தஞ்சாவூர் மாவட்டம் திங்களூர் என்ற ஊரில் அமைந்துள்ளது. நவக்கிரக ஸ்தலங்களில் திங்களூர் 2வது ஸ்தலம். தட்சன் தனது 27 புத்திரிகளையும் சந்திரனுக்கு மணமுடித்து வைத்தான். 27 மனைவிகளிடமும் ஒரே மாதிரி அன்பு செலுத்த வேண்டிய சந்திரன் அவர்களில் ரோஹிணியிடம் மட்டும் தனி பிரியம் செலுத்தினான். மற்ற 26 மனைவிகளும் தட்சனிடம் முறையிட்டனர். மாமனார் தட்சன் 27 மனைவிகளிடமும் அன்பு செலுத்தும்படி கூற சந்திரன் அதை ஏற்க மறுத்தான். கோபம் கொண்ட தட்சன் சந்திரனின் அழகு குறையவும் அவனது கலைகள் மங்கும்படியும் சாபமிட்டான். இட்ட சாபம் நீங்க சந்திரன் இஸ்தலத்தில் நீண்ட காலம் தவம் செய்தான். தன் பெயரில் ஒரு தீர்த்தம் உண்டாக்கி இறைவனை பூஜித்தான். ஒரு பங்குனி மாத பௌர்ணமியில் இறைவன் காட்சி கொடுத்து சந்திரனின் சாபத்தை போக்கினார். சந்திரன் இத்தல இறைவனை வழிபட்டு தன் சாபம் நீங்க பெற்றதால் இத்தலம் சந்திரனுக்கு உரிய தலமாக மாறியது. ஒவ்வொரு ஆண்டும் பங்குனி மாதம் பௌர்ணமி தினத்தில் சந்திர பகவானின் ஒளி மூலவர் கைலாசநாதர் திருமேனியில் விழுவதை இன்றும் காணலாம்.
பங்குனி மாதம் பௌர்ணமி தினத்தில் கைலாசநாதர் மற்றும் பெரியநாயகி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெறும். இதைத் தொடர்ந்து தனி சந்நிதியில் அமைந்துள்ள சந்திர பகவானுக்கு லட்சார்ச்சனை நடக்கும். இத்தலத்தில் உள்ள சந்திர தீர்த்தத்தில் நீராடி இறைவன் மற்றும் தனி சந்நிதியில் காட்சி தரும் சந்திரனை அபிஷேகம் அர்ச்சனை நெய்விளக்கு ஏற்றி வழிபட சந்திரனால் ஏற்படும் தோஷங்கள் நீங்கி நற்பலன்கள் ஏற்படும். ஒவ்வொரு வருடமும் பங்குனி உத்திரத்திரண்டு காலை உதயத்தில் 6 மணிக்கு லிங்கத்தின் மீது சூரிய ஒளிபடுவதால் அன்று சூரிய பூஜையும் மறுநாள் பௌர்ணமி பிரதமையில் மாலை 6 மணிக்கு சந்திர ஒளி லிங்கத்தின் மீது படுவதால் அன்று சந்திர பூஜையும் நடைபெறும். கிழக்கு நோக்கி உள்ள ஆலயத்துக்கு தெற்கிலுள்ள வாயிலே பிரதான நுழைவாயிலாக உள்ளது. கருவறையில் இறைவன் கைலாசநாதர் கிழக்கு நோக்கி எழுந்தருளியுள்ளார். அம்பாள் பெரிய நாயகி சன்னதி தெற்கு நோக்கி அமைந்துள்ளது. கோவிலுக்கு முன் சந்திர தீர்த்தம் உள்ளது. வெளிப்பிரகாரம் வலம் வரும்போது விஷம் தீர்த்த விநாயகர் சன்னதி, சுப்பிரமணியர் சன்னதி, கோஷ்டத்தில் அமர்ந்த நிலையில் தட்சிணாமூர்த்தி, கஜலட்சுமி சன்னதி மற்றும் சண்டிகேஸ்வரருடன் சண்டிகேஸ்வரி சன்னதி, பைரவர் சன்னதி ஆகியவை உள்ளன. இத்தலத்தின் க்ஷேத்திர பாலகரான சந்திரன் மேற்கு திசை நோக்கி இறைவனை பார்த்தபடி தனி சந்நிதியில் காட்சி தருகிறார். 3வதாக நம்ம பார்க்க போகிறது அங்காரகன் செவ்வாய் ஸ்தலமான அருள்மிகு வைத்தியநாத சுவாமி திருக்கோவில். இந்த கோவில் நாகப்பட்டினம் மாவட்டம் வைத்தீஸ்வரன் கோவிலில் அமைந்துள்ளது. இத்தல இறைவன் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார். இங்குள்ள 5 கோபுரங்களும் ஒரே நேர்கோட்டில் அமைந்துள்ளன. இங்குள்ள மரகதலிங்கம் புகழ்பெற்றது. மூலவருக்கு முன் தங்கம் வெள்ளியாலான 2 கொடிமரங்கள் உள்ளன. பொதுவாக நவகிரகங்கள் திசை மாறி இருக்கும். ஆனால் இங்கு நவகிரகங்கள் அனைத்தும் சிவன் சந்நிதிக்கு பின்புறம் ஒரே நேர்கோட்டில் நின்று வைத்தியநாதருக்கு அடங்கி கிரக பலனை பக்தர்களுக்கு சாதகமாக்கி நோய் மற்றும் தோஷங்களை நீக்குவதாக நம்பிக்கை. மற்ற கோவில்களில் நவகிரக சந்நிதி சிவன் சந்நிதியின் முன்பக்கமாகவே அமைக்கப்பட்டிருக்கும். இங்கு மட்டுமே பின்பக்கம் உள்ளது. அங்காரகன் செவ்வாய் பகவான் இங்கு தனி சந்நிதியில் அருள்பாலிக்கிறார். இந்த கோவில் சோழர்களால் கட்டப்பட்டது. சிவனின் தேவார பாடல் பெற்ற 274 சிவாலயங்களில் இது 16வது தேவாரத்தலம் ஆகும். அங்காரகனுக்கு வெண்குஷ்ட நோய் வந்தது. அப்போது அசரீரி ஒன்று ஒலித்தது. வைத்தீஸ்வரன் கோவில் சென்று 1 மண்டலம் சித்தாமிர்த குளத்தில் குளித்துவிட்டு வைத்தியநாத சுவாமியை வணங்கினால் ரோகம் குணமாகிவிடும் என்று கேட்டது. இதையடுத்து அங்காரகனும் இங்கு வந்து வழிபட்டு நோய் குணமானது. இந்த வைத்தியத்துக்கு சுவாமி மருந்து தயார் செய்த போது பார்வதி தைல பாத்திரம் கொண்டு வந்ததால் அம்பாளுக்கு தைலநாயகி என்று பெயர் வந்தது. இங்கு மொத்தம் 5 சந்நிதிகள் உள்ளன. கற்பக விநாயகர், அங்காரகன் சந்நிதி, வைத்தியநாத சுவாமி, தையல் நாயகி அம்பாள் மற்றும் செல்வ முத்துக்குமரர் என்ற முருகப்பெருமான் சந்நிதி ஆகும். வைத்தியநாதர் பல மாநில மக்களுக்கு குலதெய்வமாக விளங்குகிறார். கோவிலின் கிழக்கேயுள்ள நுழைவிடத்தில் ஆதி வைத்தியநாதர் அருள்பாலிக்கிறார். மேற்கு பார்த்த சிவன் சந்நிதியை தரிசித்தால் அது 1000 கிழக்கு பார்த்த சிவன் சந்நிதிகளை தரிசித்த பலனை தரும் என்பது ஐதீகம். வைத்தியநாதரும் மேற்கு நோக்கி உள்ளார். முருகப்பெருமான் இறைவனை வழிபட்டு சூரனை அழிக்க வேல் வாங்கிய தலம் இது. ராமர் வழிபட்டு அருள் நலமற்ற தலமும் இதுவாகும். இந்த கோவிலுள்ள அங்காரகன் சந்நிதியில் செவ்வாய் தோஷத்தால் திருமண தடை மற்றும் பல சிரமங்களை அனுபவிப்போருக்காக சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்படுகின்றன. நிலம் வாங்க, கடன் தொல்லை நீங்க, மூட்டு வலி குணமாக இவரை வணங்குவது சிறப்பு. செவ்வாய் தோஷம் நீங்க முருகன் வழிபாடு, கார்த்திகை மற்றும் செவ்வாய்க்கிழமை விரதம் இருப்பது, துவரை செப்பு பாத்திரம் ஆகிய பொருள்கள் தானம் செய்வது, அங்காரகனுக்கு அபிஷேகம் செய்து சிவப்பு நிற ஆடை அனுபவித்து வழிபாடு செய்வது மிகவும் நல்லது.
வைத்தியநாதருக்கும் தையல் நாயகிக்கும் செல்லப்பிள்ளையாதலால் இங்குள்ள முருகன் செல்வ முத்துக்குமாரர் என அழைக்கப்படுகிறார். சூரபத்மனை அழிப்பதற்காக இத்தல இறைவனை பூஜித்து வரம் பெற்றுள்ளார். செல்வ முத்துக்குமாரர் சந்நிதியில் தினமும் நடக்கும் அர்த்தஜாம பூஜையின் போது புனுகு, பச்சை கற்பூரம், சந்தனம், எலுமிச்சை, பன்னீர், புஷ்பம், பால் சாதம், பால் ஆகியவற்றுடன் விசேஷ பூஜை செய்யப்படும். முருகன் திருவடியில் சாத்தப்படும் சந்தனத்தை வாங்கி சாப்பிட்டால் குழந்தை பாக்கியம் உண்டாகும். முருகனுக்கு முக்கியத்துவம் உள்ள தலம் என்பதால் இங்கு அனைத்து விழாக்களும் முத்துக்குமார சுவாமிக்கு தான். தினமும் காலையிலும் அர்த்தஜாம பூஜையின் போதும் முதலில் முருகனுக்கு பூஜை செய்த பிறகே சிவனுக்கும் அம்மனுக்கும் பூஜை நடக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக், கமெண்ட், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. புதுசாக வீடியோ வந்தால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.